ஆண்டவரும் இரட்சகருமாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். அருமையான தேவப்பிள்ளையிலே, இந்த புதிய நாள், புதிய நம்பிக்கை தின தியானத்தின் மூலமாய் இந்த நாளில் கூட உங்களை சந்திப்பதில் நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். ஹாலேலூயா. இன்றைக்கு கூட கர்த்தர் நமக்கு கொடுக்கிற வார்த்தை என்ன எடுத்து வாசிக்க கேட்கலாம். ஏசையா தீர்க்க தரிசன புஸ்தகம் 54:7 வாசிக்க கேட்போம். இமைப்பொழுது உன்னை கைவிட்டேன், ஆனாலும் உருக்கமான இரக்கங்களால் உன்னை சேர்த்து கொள்வேன். ஆமென், ஆமென், ஆமென். தேவ பிள்ளையில, இமைப்பொழுது உன்னை கைவிட்டேன், ஆனாலும் உருக்கமான இரக்கங்களினால் உன்னை சேர்த்து கொண்டேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். சில நேரத்தில் பலர் இப்படி சொல்ல நான் கேள்விப்பட்டிருக்கிறேன், ஆண்டவருடன கைவிட்டார் பிரதர், இந்த உலக மனுஷர் தான் கைவிட்டாங்கண்ணா, எங்கள் அப்பா அம்மா தான் கைவிட்டாங்கனாக்கா, ஆண்டவர் கூட என்ன கைவிட்டுட்டாரு அப்படின்னு சொல்லி கலங்கி எத்தனையோ பேர் துக்கப்பட்டிருக்கிற நான் பார்த்துருக்கிறேன். ஒருவேளை நீங்களும் அப்படிப்பட்ட ஸ்டேட்மெண்ட்டில் இருக்கிறீங்களா, அப்படிப்பட்ட சூழ்நிலை இருக்கீங்களா? எல்லாரும் கைவிட்டாங்க. யார் சூழ்நிலை கைவிடப்பட்ட சூழ்நிலை போல இருக்குது, தனிமைப்படுத்தப்பட்டது சூழ்நிலை போல இருக்குது. யார் என்ன புரிஞ்சிக்க மாட்டிருக்காங்க, எங்கள் வீட்டில் என்ன புரிஞ்சிக்க மாட்டேங்கிறாங்க, வேலையில் என்ன புரிஞ்சிக்க மாட்டேங்கிறாங்க. ஒருவேளை நான் போகிற சர்ச்சில் கூட எங்கள் பாஸ்டரோட என்ன புரிஞ்சிக்க மாட்டேங்கிறாரு, என்னை பார்க்குற பார்வையே வித்தியாசமாக இருக்குது. கலங்கி கொண்டுக்கிற தேவ பிள்ளையே, இமைப்பொழுது தான் உன்னை கைவிட்டேன். அந்த ஆண்டர் அடுத்தது என்ன சொல்கிறேன்னா, ரொம்ப அழகாக உருக்கமான இரக்கங்களை நான் உன்னை சேர்த்து கொள்வேன். நம் ஆண்டவர் எப்படிப்பட்ட ஆண்டவர், நம்மை சேர்த்து கொள்கிற ஆண்டவர், நம்மளை அரவணைக்கிற ஆண்டவர், நாமே நம்மளை மார்பேல சுமக்கிற தகப்பனவர். சங்கீதனின் புஸ்தகம் 27:10 வாசிப்பீங்கன்னா ரொம்ப அழகாக சொல்லப்பட்டிருக்கும், வாசிக்க கேட்கலாம். என் தகப்பனும் என் தாயும் என்னை கைவிட்டாலும் கர்த்தர் என்னை சேர்த்து கொள்வா. ஆமென். உலக பிரகாரமான உறவுகள், தகப்பன் தாய் காட்டிலும் இந்த உலகத்தில் மேலான உறவு எதனா இருக்குங்களா? இல்லை. ஆமென். அப்படிப்பட்ட தகப்பனும் தாயும் கைவிட்டாலும் கர்த்தரினை சேர்த்து கொள்வார். ஹாலேலூயா. தெய்வ பிள்ளையில, அவர் நம்மளை சேர்த்து கொள்கிற ஆண்டவராக இருக்கிறார், அரவணைக்கிற ஆண்டவராக இருக்கிறார். அவர் சேர்த்து கொள்ளும்போது நீங்கள் ஏன் கவலைப்படணும், நீங்கள் ஏன் தனிமையில் காணப்படணும்? ஒருவே சில நேரத்தில் பிரதர் நல்லா இருக்கிற, ஆனால் சில நேரத்தில் அந்த லோன்லினஸ் எனக்குள்ளே வந்துடுது அப்படின்னு யோசிக்கிறீங்களா? அப்போ நீங்கள் என்ன தெரியுமா செய்யணும், என்ன அறிக்கை செய்யணும்? கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறார், நான் தனிமையில் இல்லை, எகோ வசம்மா என்னோடு கூட இருக்கிறாரு, எனக்கு ஒரு தகப்பன் இருக்கிறார், எனக்கு ஒரு தாய் போன்றவர் ஆண்டவர் இருக்கிறார், அவர் என்னை தேற்றுவார், என்ன அவர் என்னை சேர்த்து கொள்வார் அப்படி நீங்க விசுவாசம் அறிக்கை செய்யுங்க. தேவ பிள்ளையில, அவர் நிச்சயமா ஒரு நாள் நம்மளை கைவிடுகிற தேவன் இல்ல. நெகேமி அவன் புஸ்தகம் 9:31 கூட வாசிப்பீங்கன்னா கர்த்தர் எப்படிப்பட்டவர், மிக அழகாக சொல்லப்பட்டிருக்கோம். நான் வாசிக்க கேட்போம். ஆகிலும் உம்முடைய மிகுந்த இரக்கங்களின்படியே அவர்களை நிர்மூலமாக்காமலும் அவர்களை கைவிடாமலும் இருந்தீர், நீர் கிருபையும் இரக்கமும் உள்ள தேவன். ஆமே. இது யாருக்கு சொல்லப்பட்டிருக்கு? இஸ்ரவேல் ஜனங்களுக்கு. அங்க இஸ்ரவேல் ஜனங்கள் எவ்வளவு முரட்டாட்டம் உள்ள ஜனங்க, ஆண்டவருக்கு கீழ்ப்படியாத ஜனங்க, ஆண்டவருக்கு முறுமுறுத்த ஜனங்க. ஆனா அப்படிப்பட்ட ஜனங்களை நீங்க கைவிடாம நிர்மூலமாக்காம இருந்தீரே, எவ்வளவு அழகாங்க சொல்றாரு பாருங்க. தேவப்பிள்ளையில, ஏன்னா அவருடைய உம்முடைய மிகுந்த இரக்கங்களின்படியே நீர் கிருபையும் கனப்படுத்தும்.
இந்த நாள் முழுவதும் இவளை கரம் பிடித்து நடத்தி பாதுகாத்துகளும் கிருபை கோப்பு கொடுக்குறேன். இயேசுவின் மூலம் செபக்கெல்லாம் பிதாவே ஆமே. அவர் இரக்கமுள்ள தேவன், உங்கள் மேலே அவர் இரக்கமாக இருக்கிறார். காட் பிளஸ் யூ.